ஸ்டோரேஜ் ட்ராயர் வந்து வாங்கி ஸ்டோரேஜ் ட்ராயர் வந்து 5 இருக்க மாதிரி நாங்கள் வாங்கியிருக்கோம். அதே போல இது எல்லாமே நான் அரேஞ்ச் பண்ணி வைக்கல, அவங்க தான் அரேஞ்ச் பண்ணி வச்சாங்க. நான் வந்து பீரோவை எல்லாம் பீரோவில் வந்து டேபிள் இருக்குல்ல ஏன் கம்ப்யூட்டர் டேபிளுக்கும் ஷெல்ஃப் வெல்கம் டு மா மகேஷ் லைஃப் ஸ்டைல். நம்ம இன்னைக்கு என்ன விலாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் வந்து அன்பாக்சிங் வீடியோ போட்டிருந்தேன், அதில் வந்து ஸ்டோரேஜ் ட்ராயர் வந்து வாங்கியிருந்தேன் இல்லையா. ஸோ அதில் இப்போ நம்ம என்னெல்லாம் ஸ்டோரேஜ் பண்ணுறோம் அப்படின்றத வீடியோக்களை போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்களை போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் வாங்கின ஸ்டோரேஜ் ட்ராயர் வந்து 5 இருக்க மாதிரி நாங்கள் வாங்கியிருக்கோம். ஸோ கீழே வந்து ரெட்டு, ப்ளூ, க்ரீன், பிங்க், அதுக்கப்புறம் எல்லோ அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டாங்க. ஃபஸ்ட்டு நான் பிங்க் தான் வச்சுருந்தேன், ஆனால் இப்போ இந்த மாதிரி அவங்க மாற்றி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே என்னெல்லாம் வச்சுருக்கேன் அப்படின்றத பார்க்கலாமா. அதே போல் இது எல்லாமே நான் அரேஞ்ச் பண்ணி வைக்கல, அவங்க தான் அரேஞ்ச் பண்ணி வச்சாங்க. நான் வந்து பீரோவை எல்லாம் பீரோவில் வந்து நான் ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருப்பேன், அந்த ஆர்கனைஸ் பண்ணுறதுக்குள்ளே இதெல்லாம் அவங்க அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ நான் இன்னும் பார்க்கல, நானும் உங்களோட சேர்ந்து தான் பார்க்க போகிறேன். இப்போ வாங்க நம்ம உள்ள ஒன்றா போய் பார்க்கலாம். கீழேருந்து ஃபஸ்ட்டு மேலே வரலாம். கீழே பாருங்களா, கண்ணாடி, அதுக்கப்புறம் இது வந்து இந்த வண்டியில் மாட்டுற அந்த இது மொபைல் ஸ்டாண்டு, இது ஒரு எம்டி பர்ஸ், இதுக்காக இது ஒரு, ஆனால் இதெல்லாம் இப்போ சும்மா வச்சுருக்காங்க, அதுக்கப்புறம் நான் எதாவது தேவையில்லாத எதாவது இருந்துச்சு தேவையானது அப்படின்னா தூக்கி உள்ளே வச்சுருவேன். அதுக்கு அடுத்ததில் வந்து வா சூப்பராக வச்சுருக்காங்க, ஆனால் இந்த மாதிரி நிறுத்தி வைக்க முடியாது போல். பர்ஃப்யூம், அதுக்கப்புறம் வந்து இதுவும் பர்ஃப்யூம் தான், பர்ஃப்யூம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஆயில் வாங்கி வச்சுருக்காங்க, இதெல்லாமே ஆயில் பவுடர். ஸோ இது என்னது, இது ஒரு ஸ்ட்ரிப்ஸ், அது எல்லாமே வீடியோ தெரியல, அது எல்லாமே அதில் வச்சுருக்காங்க. செகண்ட்ரால இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து என்னென்னா சானிடைசர், அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் என்னங்க, வேஸ்லின், டெட்டால், மாய்ஸரைசர், மவுத் வாஷ், பேஸ்ட்லாம் இல்லை இல்லையே, சோப்பு இருக்குது, மினி சோப்பு, இதெல்லாம் அங்கே வெளியூர் போனாங்கன்னா கொண்டு போகிறதுக்காக வாங்கி வச்சுக்கிறது. ஸோ இது எல்லாமே இதில் வச்சுருக்காங்க. பிங்கில் போய் யாராவது மெடிசன் வைப்பாங்களாங்க, இதில் பாருங்களாம் எல்லாம் மெடிசன். இந்த இன்னும் மெடிசன் இதில் வர வேண்டியது இருக்குது, இதுக்கு காலி வச்சு இதை தூக்கி போடாமல் இது இன்னும் வச்சுட்ருக்கீங்க. ஸோ அதையெல்லாம் இதில் வச்சுருக்காங்க. அடுத்து இது இது இவங்களுடைய இது தான், இதெல்லாம் விசிட்டிங் கார்டு, டாக்டரோட விசிட்டிங் கார்டு நிறையா இருக்கும். அது அதுக்கப்புறம் இவங்களுடைய மினி புக்கு இல்லை எதாவது எழுதி வைக்கணும், அப்புறம் அம்மா எழுதி வைக்கிறதா எழுதி வச்சுப்பாங்க, ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிட்டபிள் நிறையா. அதுக்கப்புறம் இது வந்து வாட்சி, அந்த இது வாங்கினது. ஸோ எரேசர் அந்த மாதிரி எல்லாமே வாட்ச் இது எல்லாமே இதில் வச்சுருக்காங்க. ஆமாம், ஸோ இந்த மாதிரி எல்லாமே சூப்பராக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டாங்க. இதை வந்து நான் இப்போ எந்த இடத்துல வைக்க போகிறேன் அப்படின்னா, ஹாலில் வந்து கம்ப்யூட்டர் டேபிள் இருக்குல்ல ஏன் கம்ப்யூட்டர் டேபிளுக்கும் ஷெல்ஃபுக்கும் நடுவில் வந்து இடம் இருக்குது, ஏன்னா கம்ப்யூட்டர் டேபிள் கொஞ்சம் சின்னது தான். ஸோ அதனால் அந்த இடத்துல வைக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். இப்போ நம்ம அந்த இடத்துல போய் வச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேலை இருக்குது. ஸோ அதுதான் என் ஹஸ்பண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. நான் பண்ணுறேன்னு சொன்னேன், நான் ஏற்கனவே பீரோ ஆர்கனைஸ் பண்ணதுனால கொஞ்சம் ரொம்ப டயர்டாயிடுச்சு, அதனால என் ஹஸ்பண்ட் வந்து நானே செய்கிறேன் அப்படின்ட்டாங்க. புக் ஷெல்ஃபு கீழே வந்து நியூஸ் பேப்பர், அப்புறம் தேவையில்லாத பேப்பர்லாம் இடைக்கு போடுறதுக்காக நாங்கள் அந்த இடத்த தான் வச்சுருப்போம். ஸோ அதெல்லாம் அப்படியே குமிஞ்சு போய் இருந்தது. இப்போ இந்த அட்டைப்பட்டியில் வைக்கிறேன் இல்லையா, இதில் வந்து இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் தான் வந்ததுனால சூப்பராகவே இருந்தது. சரி அதுலேயே அந்த நியூஸ் பேப்பர் எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் எல்லாத்தையுமே அதை எடுத்து வைக்கிறாங்க. ஏன்னா பார்க்கவும் அப்போ அழகாக இருக்கும், ஏதோ நம்ம உள்ளே என்ன வச்சுருக்கோம் அப்படின்றது வெளியே வந்து தெரியாது. ஸோ அதனால் வந்து இது எல்லாத்தையுமே அதில் வச்சிடலாம், நம்ம காயலங்களில் போடும்போது பேப்பரை எடுத்து போட்டுக்கலாம் அப்படின்ட்டு என் ஹஸ்பண்ட் வந்து எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வச்சிட்ருக்காங்க. இது வந்து சூப்பராக இந்த அந்த ஷெல்ஃபுக்கும் அதுக்கப்புறம் வந்து கம்ப்யூட்டர் டேபிளுக்கும் நடுவில் வச்சுருக்கோம். இந்த இடத்துலலாம் நிறையா இவங்களுடைய ஐடி கார்டு, விசிட்டிங் கார்டு, வாட்ச், அது எல்லாமே இருக்கும். இப்போ அது எல்லாமே எடுத்து இந்த ட்ராயரில் வச்சுட்டு இப்போ பார்க்கவே அழகாக இருக்குது.
இந்த ட்ராயருக்கு மேலேயே வந்து லேப்டாப்பு லேப்டாப் சார்ஜரையும் வச்சுட்டேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பை.